அண்மை செய்தி 21 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவிப்பு குறித்த முழு விவரம். இந்த தென்மேற்கு பருவமழை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பா உள் மாவட்டங்கள்ல, அதன் தொடர்ந்து தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள்ல பரவலான பகுதிகளில் கனமழை என்ற அளவில் கடந்த 3 தினங்களா மழை பெய்து வரக்கூடிய நிலையில, அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் தமிழகத்துல பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்காங்க. குறிப்பா தமிழக பகுதியிலுமே நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமா நமக்கு இந்த கனமழை வாய்ப்பு நீடிப்பதாகவும், இன்றைய தினத்துல நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இந்த மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவுல மழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் நாளைய தினமும் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பா நாளைய தினம் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கக்கூடிய நிலை இருப்பதா வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. நாளை தினம் நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழை என்ற அளவுல மழை பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும், தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியா இந்த வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமா தமிழக பகுதியின் மேல தீவிரமடைந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நாளை தினம் கனமழையை பொறுத்தவரையிலும் ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை என்ற அளவு நாளைய தினம் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா நமக்கு நாளை தினத்துக்கு பிறகாக மேகமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில, 5 தினங்களுக்கு அதாவது வரக்கூடிய 9ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்துல கனமழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமுருடன் கூடிய லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தில் அதிகபட்சமா புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் பகுதியில 10 சென்டிமீட்டர் அளவுல மிக கனமழை பதிவாகி இருக்குது. தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, சேலம் உள்ளிட்ட நாமக்கல், மதுரை இது போன்ற மாவட்டங்களில் கனமழை என்ற அளவுல மழை பதிவாகி இருக்கிற நிலை இருக்கிறது.